பேரலை நேயர்களுக்கு வணக்கம். யுஏபிஏ எனப்படும் சட்டம் நாடு முழுவதும் பல்வேறு போராளிகளை கைதாகி இருக்கிறார்கள். அது பற்றி விரிவாகவும் அதை தாண்டி இப்போதைய அரசியல் சூழல் குறித்தும் விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இன்று ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்த யுஏபிஏ பற்றிய பேச்சு எதனால தொடங்குது அப்படின்னா, ஸ்டான் சுவாமி அவர்களினுடைய மரணம். யுஏபிஏல கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் வாடி சாப்பிட முடியாமல் நடக்க முடியாமல் சிரமப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். பிணை விடுப்பு கூட மறுக்கப்பட்டு அவர் அந்த சிறையில் இறந்திருக்கிறார். இந்த யுஏபிஏ சட்டம் பிணை விடுப்பு கூட கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு மோசமான சட்டமா, மருத்துவ ரீசன்ஸுக்காக கூட? ஆமா, அதாவது முதல்ல வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வந்து 1969 என்னமோ வந்தபோது, அதுக்கப்புறம் நிறையா மாறுதல்கள் அமெண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க. அதில் 2008 இப்போ 2019 பண்ணியிருக்காங்க. 2008 பண்ண அந்த மாறுதல் தான், அமெண்ட்மெண்ட்டு தான் ரொம்ப கொடுமையானது. அது எப்படின்னா, அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் அவருடைய சொந்த பிணையிலோ மற்றவர்கள் கொடுக்கும் பிணையிலோ அவர் வெளியில் வர முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஜாமீன் கொடுப்பாங்கள்ல, அந்த ஜாமீன் வந்து அவருக்கு கிடைக்காது. அப்போ எப்போ வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கலாம்? அந்த அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹீ வில் ஹியர் ஹிம், போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அவர் கேட்டுறாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து கோர்ட்டில் வந்து இந்த அவைலபிள் எவிடன்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு பிணை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பிணை மறுக்கப்படலாம். அதாவது நான் குற்றவாளியாக இல்லையாங்கிறத பற்றி போலீஸ் டைரியில் என்ன எழுதியிருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அதை பற்றி நான் கோர்ட்டில் வந்து இல்லை இது சரியில்லை என்னுடைய ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்லவே முடியாது. போலீஸ் டைரியில் என்ன இருக்குங்கிறதுடைய அடிப்படையில் ஜட்ஜு வந்து அவருக்கு பெயில் வந்து மறுக்கலாம். போலீஸ் டைரி எப்பயுமே கேஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அத்தனையும் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ அதனுடைய அடிப்படையில் மட்டுமே மாத்திரம் இது வந்து ஜனநாயக உரிமைகளுக்கே எதிரானது. இப்போது யுஎன் ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் ஆன் யுஏபிஏ அப்படின்னு சொல்லி மே மாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து மே மாதம் இந்த 2020 போன வருஷம் மே மாதம் வந்து அவங்க வந்து சொன்னாங்க, உங்களுடைய சட்டத்திற்கும் இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில் ஒத்துக்கொண்ட இப்படியெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கணும், ப்ரொசீஜர் இருக்கணும், மனித உரிமைகள் இப்படி இருக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானித்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தீர்மானத்திற்கும் உங்களுடைய சட்டத்துக்கும் இடையில் இன்கன்சிஸ்டன்சி இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு அவங்களே போன மே 2020 அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. அதனால தான் ஸ்டான் சுவாமி இறந்த உடனே அவங்க சொன்னாங்க, பல தரம் நாங்கள் சொன்னோம், தனிப்பட்ட முறையிலும் வெளிப்படையாகவும் நாங்கள் சொன்னோம், இந்த பெயிலை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சட்டம் இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வந்து ஒரு இதில் வந்து பிளான்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அதாவது இல்லாத ஒரு சாட்சியத்தை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லி வைங்க, அது பொய் சாட்சியமாங்கிறத பற்றி சொல்றதுக்கான சந்தர்ப்பம் கூட கைது செய்யப்பட்டவருக்கு கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு அமெண்ட்மெண்ட். அப்படி படித்ததுனால இப்போ வந்து இவங்க எல்லார்ட்டையுமே வந்து அந்த கொரகான் பீமா கொரகான் கேஸ் அதில் தான் ஸ்டான் சுவாமி வந்து பிடிச்சிருந்தாங்க. அந்த பீமா கொரகான் கேஸில் வந்து ஆர்சினல் கன்சல்டிங் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எவிடன்ஸ் வந்து டேம்பர் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு மேல்வேர் மூலமாக இவர் இந்த சுரேந்திர கேட்லிங்னு ஒருத்தர் இருந்தார் கைது செய்யப்பட்டவர், அவருடைய இதில் ஒரு மேல்வேர் மூலமாக அவங்க வந்து ஒரு ஃபைல் அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபைலை பார்த்தா யாரோ ஒருத்தர் இவருக்கு எழுதணும், அப்போ அந்த சதியை நம்ம பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எவிடன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இது அவங்க மட்டும் சொல்லு, இந்த ஃபால் எவிடன்ஸ் வந்து ராணா ஜேக்கப் பில்சன் ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எதிராகவும் இந்த மாதிரி இந்த மேல்வேர் வந்து போயிருக்கு, அவங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து 22 காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், 22 என் கம்ப்யூட்டர் காம்ப்ரமைஸ் ஆனால் எனக்கு தெரியாதான்னு. இப்போ என்னுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 6000 கடிதம் வந்த மெயில் வந்து நான் திருப்பி பார்த்ததே இல்லை, ஏன்னா அதை பார்த்தோன்னே தெரியும் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி, இது நமக்கு தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லி நான் அதை பேசாமல் விட்டு வச்சுருக்கேன். எனக்கு அதை டெலிட் பண்ணுறது கூட சோம்பேறித்தனமாக இருக்கலாம்.
இப்படிப்பட்ட இதில் அந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்திருக்க முடியும். அது வந்து யார்கிட்ட அனுப்புறது தெரியாமல் இருக்கும்போது நம்ம எதுக்கு அதை பிடிச்சி தெரியும். ஏன்னா இன்னொன்று என்னென்னா அந்த தெரியாதவங்கிட்டருந்து வந்து நம்ம திறந்தோம்னா உடனடியாக நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு போயிடும்னு இப்போ பயமுறுத்துறாங்க. அந்த காரணத்தினால கூட அவங்க வந்து திறக்காமல் இருந்திருக்கலாம். அப்போது இந்த இதை வந்து ஒரு எவிடென்ஸாக வந்து போலீஸ் சொல்லும் பொழுது அப்போ இவங்க வந்து கோர்ட்டில் வந்து இல்லையே அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறதுக்கோ, அடுத்து வந்து இந்த ஆர்சனல் கன்சல்டிங் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுடைய ஒப்பீனியனை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சட்டம். இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், ஒரு சட்டத்தை மோசமான சட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ரொம்ப கடுமையாக இருக்காங்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போ உதாரணமாக போலீஸுக்கு வந்து ப்ராசிக்யூஷனுடைய டியூட்டி வந்து கில்ட்டின்னு அவங்க யாரும் நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து பனிஷ் பண்ணணுங்கிறது, எந்த அளவுக்கு ரேட் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஒரு காவல் அதிகாரி திறமையானவர்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப மூர்க்கமாக தான், சாதாரணமாக வந்து மெயில் கொடுக்க வேண்டிய இடத்துல கூட ரொம்ப மூர்க்கமாக தான் எதிர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ப்ரெஷர் என்னங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். இப்போ அவங்க மூர்க்கமாக அதை எதுக்கலன்னு சொல்லி வைங்க, உடனே சீனியர் ஆஃபீஸர் வந்து உன் வேலையை சரியாக செய்யலன்னு சொல்லி சொன்னால் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இதுவரை அவங்களுக்குன்னு சொல்லி ப்ரொஃபஷனலி வந்து நிறையா சிக்கல் இருக்குது. ஸ்டான்ஸ்வாமி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கை நடுக்கம் இருக்கு, நரம்பு தளர்ச்சி இருக்கிறது, என்னால் வந்து கிளாஸை தூக்க முடியாது, அதனால ஒரு ஸ்ட்ரா ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னா அதை முதற்கொண்டு அந்த ப்ராசிக்யூஷன் வந்து எதிர்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இவ்வளோ எவ்வளோ கொடுமையானதாக இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஒன்று இன்னொன்று அப்படி அதை எதிர்த்தாங்கன்னா அதை அந்த ஜட்ஜி வந்து ஆமாம் எதுக்கிறது சரிதான் சொன்னார்னா அந்த ஜட்ஜி எந்த விதமான மனநிலைமை இருந்தான்னு புரியலை. மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு ஜுடிஷியரி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஜுடிஷியர்லேயும் மைண்ட் அப்ளிகேஷன் ஒன்று வேணும். பொதுவாக வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் ரிலீஃப் கிடைக்கிறது இதில் உயர்நீதிமன்றத்துலேயும் உச்சநீதிமன்றத்துலேயும் தான் ரிலீஃப் கிடைக்குது. அப்போ கீழ்மை நீதிமன்றங்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு இது தெரியாதா 84 வயசுக்காரர் ஒருத்தர் அவருக்கு வந்து கை பிடிக்க முடியல கை நடுங்குதுன்னு சொல்கிறாரு, அப்போ அவருக்கு ஒரு ஸ்ட்ரா அலோவ் பண்ண அந்த ஸ்டால் என்ன வெடிகுண்டா போகுது, அந்த ஸ்ட்ராவை வச்சு அவர் இந்திய அரசாங்கத்தையாக கவிழ்க்க பார்க்குறாரு. அப்போ இந்த அளவு கூட மைண்ட் அப்ளிகேஷனும் இருக்குதுன்னா, அதாவது ஒரு தியரி உண்டு, ஒரு நீதிமன்றம்ங்கிறது வேற, நிர்வாகம்ங்கிறது வேற, இது லெஜிஸ்லேச்சருங்கிறது வேறு, சட்டமன்றங்கிறது வேறு, ஆனால் இந்த மூணு சேர்ந்தது தான் இந்தியன் ஸ்டேட். இந்தியன் ஸ்டேட்டுங்கிறது நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் இந்தியன் ஸ்டேட் சொல்ல முடியாது, லெஜிஸ்லேச்சரை மட்டும் சொல்ல முடியாது, ஜுடிஷியரை மட்டும் சொல்ல முடியாது, இந்த மூணு சேர்ந்தது தான் இந்தியன் ஸ்டேட். இப்போ உண்மை என்னென்னா, இந்த இந்தியன் ஸ்டேட் இஸ் ஆன்டி பூவர் அண்ட் ஆன்டி அண்டர் ப்ரிவிலேஜ். இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து மான் சுட்டு கொண்டுட்டார்னு சொல்லி அந்த வழக்கில் வந்து அவர் மேலே கீழமை நீதிமன்றம் வந்து 3 வருஷமோ 5 வருஷமோ கடந்தால் கண்டனம் விதித்தாங்க. பகலில் முற்பகலில் வந்து அந்த இது தீர்ப்பு வாசிக்கப்பட்டது, பிற்பகலில் அவருக்கு உயர் நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே தண்டனைனா அவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி உள்ள 2 வருஷத்துக்கு உள்ள தண்டனை இருந்ததுன்னா அவங்களுக்கு 14 நாள் அந்த தீர்ப்பு வந்து ஸ்டே பண்ணுவாங்க. 14 நாள் ஒரு ஸ்டே பண்ணி நீங்கள் அப்பீல் போகிறதுனா போங்கன்னு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா அப்படி சந்தர்ப்பம் கிடையாது, முதல்ல உள்ளே போயிடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாமீன் பண்ண முடியும். அப்போ இவர் உள்ளே போல ஆஃப்டர்நூன் பிற்பகலில் வந்து நீதிமன்றம் மும்பை நீதிமன்றம் வந்து ஜாமீன் கொடுத்த போது ஒரு காரணம் சொன்னாங்க, அந்த தீர்ப்புடைய நகல் வந்து இன்னும் இவருக்கு கொடுக்கப்படல, எந்த காரணத்துக்காக ஜெயிலுக்கு போகிறோங்கிறது கூட தெரியாமல் ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது. இது சரியான விவாதம் தான், இதில் சந்தேகம் இல்லை. ஆனால் என்னுடைய கேள்வி எல்லாம் அதே நீதிமன்றத்தின் கீழ் அந்த எத்தனை ஜெயில் இருக்கோ அந்த ஜெயிலில் விசாரித்து பார்த்தா இது மாதிரி எந்த காரணத்துக்கு ஜெயிலுக்கு போகணும்னு தெரியாமல் அண்டர் ட்ரையல்ஸ் வந்து எத்தனையோ பேர் வந்து நூற்றுக்கணக்கான பேர் ஜெயிலில் வாடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் பற்றி அந்த நீதிமன்றம் ஏன் சொல்லலை? ஏன்னா இவர் வசதியானவர், அப்படி தான் நினைப்பேன் நான், இவர் பணக்காரரு, இவர் வார்த்தை வந்து செல்லுது, அந்த எந்த வசதி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வர்றது கூட வாய்ப்பு இல்லை, அவங்களுடைய வாக்கு வந்து செல்லாது, அவங்க வந்து ஜெயிலில் வந்து வாடிக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் த பூவர், இட் இஸ் ஆன்டி பூவர், ஆன்டி அண்டர் ப்ரிவிலேஜ். அப்படி இருக்கக்கூடாது, சட்டங்கிறது எல்லாரையும் சமமாக நடத்தணும். அதனால கோர்ட்டு, ப்ராசிக்யூஷன், லெஜிஸ்லேச்சர் மூணுமே ஜனநாயகம் இருக்கிறதுனால தான் நம்மளாம் இங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எது நடந்தாலும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், ஜனநாயகத்தின் விரோதிகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து தண்டிக்கணும். அட்ராசிட்டிஸ் வந்து டெரரிசம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் டெரரிசம்ங்கிற பேரில் கவர்மெண்ட்டை யார் எதிர்த்தாலும் அவங்கள டெரரிஸ்ட் சொல்லிடுறது, அர்பன் நக்சலைட்னு சொல்லிடுறது, உடனடியாக அவங்கள உள்ள வைக்க பார்க்குறது, இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வச்சுருந்தாங்க. டெல்லியில் வந்து ஜேஎன்யு யூனிவர்சிட்டி கலாட்டக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுருந்தாங்க, உள்ளே வச்சுருந்தாங்க. இதில் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறது, நாட்டை எதிர்த்து தேச விரோத குற்ற செயல் பண்ணிட்டாங்களா? அவங்க அரசாங்கத்தை எதிர்த்து பேசுபவர்கள் உண்மையான தேசபக்தர்களாக பல சமயங்களில் இருந்திருக்கின்றார்கள். அதனால வந்து அரசாங்கத்தை எதிர்த்தா தேசத்தை எதிர்த்தாங்கன்னு கிடையாது. அதனால இந்த சட்டங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த சட்டம் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த சட்டங்கள் பெரும்பாலும் மிக துரதிருஷ்டவசமாக உண்மையான குற்றவாளிகளுக்கு இந்த சட்டத்தின் ஓட்டைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரிகின்றது.
அவர்களால் பணம் செலவழித்து வாதாட முடிகிறது என்றால் அவருடைய வாக்கு அங்கே செல்லுகின்றது. ஆனால் குற்றமற்றவர்கள் எந்த குற்றச்சாட்டு கூறினார்களோ அந்த குற்றச்சாட்டுடன் சம்பந்தம் இல்லாதவர்கள் பலர் இதன் மூலம் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்றால் அந்த சட்டத்தை நிச்சயமாக நாம் வி ஹவ் டு ரீலுக் அட் த லா, மறுபடியும் பார்க்க வேண்டும். இதில் என்ன குறைகள் இருக்கின்றன, என்ன நடைமுறைகள் சிக்கல் இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்க வேண்டிய கடமை இது அரசுக்கு மட்டுமில்லை, அரசுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். இப்போ இந்த மூணு சேர்ந்து தான் செயல்புரியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த மாதிரி இவர் வந்து ஃபாதர் ஸ்டான் ஃபாதர் ஸ்டானுக்கு வந்து இது ஸ்ட்ராக் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்ட உடனே அந்த இதில் நிர்வாகத்தில் இருக்க செயலாளரோ அல்லது அந்த மாவட்ட அதிகாரியோ அரசுக்கு வந்து எழுதியிருக்கணும், இவ்வளவு கொடுமையாக இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை நிர்வாகத்துக்கு இருந்தது, ஏன் காவல்துறைக்கே இருந்தது. காவல்துறையில் உயர் அதிகாரிகள் வந்து சொல்லியிருந்திருக்கணும், ஒரு 84 வயசுக்காரன் இந்த மாதிரி சித்திரவதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். சரி, அவங்க தவறுனாங்க. இந்த மாதிரியான ஒரு இதை நியூஸ் பேப்பரில் பார்த்த உடனே சட்டம் இயற்றுபவர்கள் ஐயையோ ஜனநாயகத்தை காப்பதற்காக போட்ட சட்டங்கள் ஜனநாயகத்தின் அடிவரையை அசைக்கின்றனவே, அப்படியானால் இதில் மாறுதல்கள் இருக்க வேண்டிய தேவை என்னவென்னு அவங்க யோசிச்சிருக்கணும். அவங்க யோசிக்கல. இந்த மாதிரியான ஜாமீன் மனு கேட்டபோது அந்த ஜாமீனை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அந்த நீதிபதி இருக்கிறாரே, இது இந்த ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து இது பண்ண அதையும் ஒரு குற்றச்சாட்டாகும், அது ஒரு வேலிட் கிரவுண்டா பாக்குற ஒரு நீதிபதி இருக்காரு. அந்த நீதிபதிக்கு மேல உள்ள நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உடனடியாக சிந்திச்சிருக்கணும், என்ன நடக்குது இந்த நாட்டுல அப்படின்னு சிந்திச்சிருக்கணும். அதனால இட் இஸ் அ கம்பைன்டு கில்ட், எல்லோரும் சேர்ந்து குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகின்றார்கள் அப்படி, த இந்தியன் ஸ்டேட் இஸ் கில்ட்டி ஆன் திஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த ஆக்டில் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், சில பேருக்கு வந்து அது ஒரு ஃபேஷன், உடனடியாக ஒரு ஆக்ட் வந்தால் சரி எதிர்கட்சியாக இருந்தால் அதை எடுத்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி பேசுறது. ஏன்னா உதாரணமாக 1969 வந்தவும் சரி 2008 வந்தபோதும் அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்தால் இந்த மோசமான அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தபோது யார் பவரில் இருந்தான்னு பாருங்கள், காங்கிரஸும் பவரில் இருந்தது, வாஜ்பாய் இருந்தார், மறுபடியும் மன்மோகன் சிங் வந்தார். அதனால அதான் சொன்னேன், தி இந்தியன் ஸ்டேட் கம்ப்ரைசஸ் ஆஃப் பீப்புள் ஹூ அப்பியர் டு பி ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி அண்டர் பிரிவிலேஜ். அதனால இவங்க இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கும்போது இவ்வளவு பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஆளுங்கட்சின்னு போனதுக்கப்புறம் அதை மாற்றிக்குவாங்க. அது மாதிரிலாம் மாற்றாத ஒரே ஆள் எம்ஜிஆர் தான். அவர் எப்பயுமே ஆன்டி டெமோக்ராட்டிக் தான். அவர் எமர்ஜென்சியை எதிர்த்து ரொம்ப எமர்ஜென்சிக்கு ஆதரவாக அழகான எமர்ஜென்சி நாட்டிற்கு தேவையான எமர்ஜென்சியை திருவாய் மலர்ந்து தரளினார். அதுக்கப்புறம் அவருடைய இதில் ஆட்சியில் தான் குண்டா சாக்கில் எத்தனை பேரை போட முடியுமோ அத்தனை பேர் போட்டாங்க. ஏன்னா அவருக்கு இந்த ஜனநாயகத்தை பற்றியில் அதிகமாக புரிதல் கிடையாது. அவர் ஏதோ நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு சில ஒரு சில சிறப்பான மறுக்க முடியாத நல்ல குணங்கள், தர்ம சிந்தனை, ஏழைகளின் பால் இரக்கம், இதெல்லாம் இருந்தது. உண்மையாகவே நேர்மையானவராக இருக்கணும்னு 77-79 வரைக்கும் முயற்சி பண்ணார். 2 வருஷம் படாத பாடுபட்டு நேர்மையாக இருக்குன்னு சொல்லி முயற்சி பண்ணார். அரசியல் சூழல், அரசியல் சூழ்ச்சி, அரசியல் சதுரங்கம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அரசியல்வாதி ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தீர்மானம் பண்ணார் நினைக்கிறேன். ஆனால் அந்நேரமும் அவருக்கு வந்து ஜனநாயகம் இதெல்லாம் பற்றி அவருக்கு அந்த அளவுக்கு புரிதல் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அதே சமயத்தில் வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அல்லது திமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்தது, அவங்க தான் போலீஸ் ரொம்ப அடிபட்டவங்க, அவங்களுக்கு தெரியும் போலீஸ் அட்ராசிட்டி என்னன்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, நாளைக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத ரொம்ப பெரிய கேள்வி. அதனால இந்தியாவில் வந்து முதிர்ச்சி அடைந்த ஜனநாயகவாதிகளாக அரசியல்வாதிகள் இருப்பது அவசியம். அவர்களை முதிர்ச்சி அடைய வைக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்று வாக்காளர்கள் உணர வேண்டியது அவசியம். நம்ம இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் நடக்கிறது. இப்ப இந்த என்ஐஏவாகட்டும் யுஏபிஏவாகட்டும் இது இரண்டுமே கடந்த ஆண்டு ஆட்சியில் கொண்டு வரப்பட்டாலும் இப்போ காங்கிரஸ் கண்டனம் தெரிவிக்கிறார்கள், திமுக கண்டனம் தெரிவிக்கிறார்கள், எல்லோரும் கண்டனம் தெரிவித்தாலும் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி யாருமே பேசுவதில்லை. தொடர்ச்சியாக இந்த சட்டத்தை கண்டிப்பதோடு நிறுத்தி விடுகிறார்கள். ஏன் ஃபர்தரா மூவ் பண்ண மாட்டாங்க? இதுல வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? ஏன்னா ஒரு சிலர்கிட்ட பேசும் பொழுது போராளிகள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கார்பரேட்டுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறோமோ அவர்கள் மீதெல்லாம் இந்த சட்டம் பாய்ச்சப்படும், அதனால் எந்த கட்சியும் இதை எதிர்க்க மாட்டார்கள் அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாவே முன்வைக்கிறாங்க. இருக்கலாம், ஏன்னா இந்த நாடு மட்டுமா எல்லா நாட்டிலுமே இன்னைக்கு வந்து அந்த டிரான்ஸ் நேஷனல் கார்பரேஷன் சொல்லுவாங்க, மல்டிநேஷனல் கார்பரேஷன் சொல்றது, அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கிற பல விஷயங்கள் வந்து சட்டத்தின் மூலம் தீர்க்கப்படாது. சில சமயம் இதுக்கும் பிரயோஜனமா இருக்கு, அது அவங்களுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் பிரயோஜனமா இருக்கு. உதாரணம் ஜிஎஸ்டி ரொம்ப தேவைதான், ஆனால் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது அதுல ஜிஎஸ்டியில வந்து இடியாப்ப சிக்கலை கொண்டு வந்தாங்களே அதுதான் ரொம்ப மோசம். இந்த மாதிரி 4 ஸ்லாப் வைக்கிறது, 28% வரைக்கும் வைக்கிறது, இதெல்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக ஆராய்ந்து செஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் ஜிஎஸ்டி உடைய பலன் என்னென்னா, நான் ஒரு இது அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கேன், என்னுடைய டால்ல ஒரு தரம் போய் அங்கே போய் நான் பார்த்து அங்கே ரொம்ப லஞ்ச லாவண்யம் இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் வந்து இவங்களை சேல்ஸ் டாக்ஸ் கமிஷனருக்கு சொன்னோன்னா ஒரு கூண்டோட மாற்றி விட்டார். நான் சொன்னேன் இங்கே இவ்வளோ தூரம் மோசமாக இருக்கு.
அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு அவர் என்கிட்ட சொன்னார், இப்போ வந்திருக்கவங்களையும் கொண்டோட கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றணும் போனார். ஏன் சார் அப்படின்னு, எல்லாமே அப்படித்தான் இருக்காங்க. இது இருக்கிற நம்ம வந்து சட்டத்தின் மூலமாக ஒரு இதை வசதி பண்ணி கொடுத்துட்டு, நீ எல்லாம் பணம் பண்ணலாங்கிற வசதி பண்ணி கொடுத்துட்டு, நம்ம அந்த இடத்துலயே உட்காரல, எங்கேயோ உட்காந்துருக்கோம், அவன் பணம் பண்றது நமக்கு என்னது தெரியும். அப்போ முதல்ல சட்டம் வந்து ஒருத்தனுக்கு பணம் பண்றதுக்கு வசதி பண்ணி கொடுக்க கூடாது, அதுதான் உண்மையான சட்டமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்நேரம் பேசியிருக்கோம். எப்போ அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டால்கேட்லயும் வந்து பணப்பிரயோகம் இருந்தது. இந்த இதில் வந்து பிஸ்னஸில் வந்து வணிகத்தில் சொல்லுவாங்க ஃபார்மல் காஸ்ட் இன்ஃபார்மல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்ஃபார்மல் காஸ்ட்டுங்கிறது இது மாதிரி வந்து லஞ்சம் கொடுக்கறது, அந்தந்த தேவையில்லாத செலவுகள்லாம் செய்கிறது, இதெல்லாம் இன்ஃபார்மல் காஸ்ட். இந்த இன்ஃபார்மல் காஸ்ட்னு வரும்போது அது என்ன செய்யுதுன்னா, ஒரு தனி மனித ஒழுக்கத்தையும் நேர்மையும் வந்து சிதைச்சிருது. உதாரணமாக டிரைவர் வந்து சொல்கிறாரு, சார் நான் மொத்தம் 3000 ரூபா கொடுக்க வேண்டியிருந்துச்சுன்னு. முதலாளி வந்து 3000 ரூபாய்க்கு கணக்கு சொல்லி சொன்னாலும் அவர் கரெக்டாக கணக்கு கொடுப்பார். அவர் முதலாளி போய் கேட்க முடியாது, ஒரு கான்ஸ்டபிள்ட்டையோ ஒரு சேல்ஸ் டாக்ஸ் அங்கே டால்கேட்டில் ஏ நீ 150 ரூபா வாங்க 120 ரூபா வாங்கியா அப்படின்னு கேட்க முடியுமா? அவரால் கேட்க முடியாது. அப்போது டிரைவருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், பரவாயில்ல இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்தால் நம்மளும் வந்து கொஞ்சம் சம்பாதிச்சிடலாமேனா. பாருங்கள், ஒரு சட்டம் வந்து தவறாக இருந்தால் அதன் காரணமாக மனித சுய ஒழுக்கமும் நேர்மையும் பாதிக்கப்படுகிறது. அப்போ அந்த மாதிரியான சட்டங்களை பற்றி நம்ம யோசிக்கணும். அப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்து நாடு பூராத்தும் ஜென்ரல் இது சர்வீசஸுக்கும் இதுக்கும் வந்து ஒரே இது கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பான ஒன்று. பல நாடுகள் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கொண்டு வந்த முறை, கொண்டு வந்த விதம், அதை எப்படியெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்களோ அது சரியெல்லாம் போயிடுச்சு. இது முதல்ல வந்து இதை கேட்டது வந்து இதுதான் பன்னாட்டு நிறுவனங்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு ஊராக போய், நம்ம ஊரில் வந்து ஒவ்வொருக்கும் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அதிகமாக வித்தியாசம் இல்லை, மனுஷங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறதுனால இங்கே இவங்க வந்து யாராவது இதில் ஒரிசா பக்கத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வெஸ்ட் பெங்காலில் ஜாஸ்தியாக கேட்க வந்தேன், ஏன்னா அவ்வளோதானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வாதிடுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு. ஆனால் அந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விவரம் தெரியாது. இன்னொன்று என்னென்னா, என்னது வாதிடுறதெல்லாம், இது முதல்ல வந்து சட்டத்தினுடைய ரொம்ப கீழ்மையான ஒரு நிலவரம் ஃபீல்டில் இருக்குது. அப்போ அந்த கீழ்மையான நிலவரத்தை வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டணும், அதுக்கு தகுந்தபடி சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜிஎஸ்டி வந்து தேவைதான். ஆனால் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கு நம்ம நாட்டில் உள்ளவங்க யாருமே முயற்சி அண்ணன் இந்த பிஸ்னஸ் நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப தொந்தரவாக இருக்குங்க, இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை, இந்த மிரட்டுற மாதிரி இருக்குன்னு எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சிறு குறு வணிகர்கள்லாம் வந்து அந்த இந்த அரசுல வந்து போய் பேசும்போது தங்களுடைய மாநில அமைச்சர்களை பார்த்து பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும்னே அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இதெல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது காமனாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதோட விட்டுருவாங்க. பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் காமனாக போட்டுச்சு, போட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான குறைகள்லாம் இருக்குது. ஆனால் இதை முதல்ல கொண்டு வந்தது, மறுபடியும் சொல்கிறேன், இந்த நம்முடைய நாட்டு வணிகர்கள்லாம் கேட்டுக்கிட்ட போது இது நடக்கலை, இந்த பன்னாட்டு வணிகர்கள் கேட்டுக்கிட்ட போது தான் நடந்தது. அதனால் இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக இன்றைக்கி பேசுகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்குது அப்படிங்கிறது நிஜம்தான். அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நினைத்தால் அமைச்சர்களை மாற்றி விட முடியும், அரசுகளை கவிழ்த்த முடியும்னு சில நாடுகளில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எஸ்பெஷலி சின்ன நாடுகளில் இந்த நிறைய இதெல்லாம் இருக்கும், இந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்கும், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும், டைமண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான நாடுகளில் வந்து இவங்க வந்து அவங்களுக்கு தங்களுடைய பரிபூர்ண கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிறது நிஜம்தான். அதனால இன்னைக்கு உள்ள இந்த அரசு, இது ஒன்றிய அரசு வந்து பெரும் வணிகர்களை, பன்னாட்டு வணிகர்களை இவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வந்து மக்களுக்கு எழுகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.